தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தன்னிறைவை எட்டுவதன் மூலம் சுயசார்பு இந்தியா இலக்கை வலுப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரும் நிதியாண்டில் 11% எட்டும். பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். ஜனநாயக ரீதியில் மக்களின் விருப்பங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. தமிழகத்தில் 3 நாள் பயணமாக மதுரை வந்தார் பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா. பிஜேபி பேரணியில் இன்று பங்கேற்பு. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேர் விடுதலை குறித்து ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் ஜெயக்குமார் தகவல்.